வெல்கம் டு நாக் அவுட் டு சி. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சாப்லி கபாப். சாப்லி கபாப் என்னென்னா, இது வந்து ஒரு பெஷ்வரி ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப டேஸ்டி. என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல என்ன வேணும்னா, ஒரு கிலோ கொத்தின கறி. இதில் இப்போது 20% ஃபேட்டும் 80% மீட் இருக்கு. 250 கிராம் ஆனியன், வெங்காயம் பெருசாக வெட்டி வச்சுருக்கேன். 20 கிராம் பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 1.5 டொமேட்டோ சீடெல்லாம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 20 கிராம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் வேணும். இது வந்து பொடி பண்ணுறதுக்கு. கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா, ஓமம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மைதா 2 டேபிள் ஸ்பூன். இது காஞ்ச மிளகாய் பொடி செஞ்சது 2 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன், 1 முட்டை, உப்பு. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணினா தான் நம்ம அந்த சாப்லி கபாப் பண்ணுறதுக்கு ரெடியாக சரியாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் வந்து ரொம்ப பொடியாக வெட்டணும். இது இதுக்காக வேண்டி நான் ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் அது நல்ல பக்காவாக சாப் பண்ண முடியும். ரொம்ப பொடியாக நறுக்கணும், அதுக்காக தான் இந்த ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஆல்மோஸ்ட் நல்ல பொடியாக வெட்டியாச்சு. இப்போ எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ பொடியாக வெட்டியிருக்கோம். இப்போ இதில் இருக்கிற ஜூஸ் நமக்கு தேவையில்லை, அதனால் அந்த ஜூஸை பிழிஞ்சு எடுத்துடலாம். ஏன்னா அதில் ஒரு சொட்டு கூட அந்த ஈரம் இருக்கக்கூடாது, ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது அந்த வெட்டின வெங்காயத்தில். எவ்வளோ பொடியாக வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா. கம்ப்ளீட்டாக அந்த ஜூஸை புழிஞ்சு எடுத்துடணும். எவ்வளோ மேக்ஸிமம் புழிஞ்சு எடுக்க முடியுமோ அதை புழிஞ்சு எடுத்துடலாம். இந்த ப்ராசஸர் இருக்கிறனால இது இவ்வளோ பொடியாக வெட்ட முடியும். இந்த கபாப் பண்ணுறதுக்கு இந்த வெங்காயம் இவ்வளோ பொடியாக வெட்டியே ஆகணும். மொத்தமாக எல்லா அந்த அதில் உள்ள எல்லா சாரையும் புளிஞ்சு எடுத்தாச்சு. அது நமக்கு இப்போ தேவையில்லை. இப்போ இதில் இருக்கிற மொத்தம் ஜூஸும் புளிஞ்சு எடுத்தாச்சு. அந்த ஜூஸ் நமக்கு இப்போ தேவையில்லை. எவ்வளோ ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போது இந்த கொத்தமல்லி ஜீரகம் எல்லாம் பொடி பண்ண சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் இப்போ வந்து ட்ரை கிரைண்டிங் பண்ணணும். கொத்தமல்லி ஜீரகம் சோம்பு ஓமம் ரொம்ப அரைக்க வேண்டாம், இதை லேசாக பவுடர் பண்ண போதும். லைட்டாக பவுடர் பண்ண போதும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி குறை குறான்னு பவுடர் பண்ண போதும்.
இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். அந்த வெங்காயம் கூட இந்த கொத்தின கறியை சேர்த்துக்கிறேன். இந்த பொடி பொடிச்ச காய்ந்த பொடி எல்லாம் இதில் சேர்த்துறேன். கொத்தமல்லி, நறுக்கின பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன், தூள் செஞ்ச காஞ்ச மிளகாய், பெப்பர் பவுடர், கரம் மசாலா பவுடர், ஜீரகப்பொடி, உப்பு தேவைக்கேற்ப, ஒரு முட்டை, மாவு 2 டேபிள்ஸ்பூன் மாவு. இதை வந்து நல்லா பிசையணும், அழுத்தி பிசையணும். ஏன்னா அதில் இருக்கிற எல்லா சாரெல்லாம் வெளியில் வரணும். நல்லா அழுத்தமாக பிசையணும். நல்ல ப்ரெஷர் கொடுத்து பிசையணும். அந்த மல்லி பச்சை மிளகாய் எல்லாம் அதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து நல்லா அழுத்தி பிசையணும். இப்போ உப்பு காரம் தேவைன்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இதை அளவு கரெக்டாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இதை விட ஜாஸ்தி வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ இது வந்து 2 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருந்தேன். இப்போ தவாவில் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடாக இருக்குது. ஒரு தட்டை எடுத்து அதை ஈரம் நனைச்சிட்டு கையை தண்ணியில் நனைச்சி ஒரு உருண்டை பண்ணி இந்த தட்டில் நல்லா வடை மாதிரி நல்லா தட்டி தோசைக்கல்லில் அப்படியே போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இது எவ்வளோ பெரிய உருண்டை வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இதை விடையும் பெருசாகவும் தட்டிக்கலாம். ஒரு ஒரு முறையும் கையை தண்ணியில் நனைச்சிட்டு அந்த உருண்டை பிடிச்சு பண்ணினா அது எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தட்டி போட்டு பொறிக்க வேண்டியதுதான். ஆனால் நம்ம இந்த பிசைஞ்ச கலவையை ஒரு 2 மணி நேரம் அது ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இது பொறிக்கிறதுக்கு முன்னால் அதை மறந்துட வேண்டாம். தண்ணி நனைக்கலைன்னா ஒட்டிடும். இந்த தவாவில் 2 பக்கமும் புரட்டி போட்டு வேக வச்சு எடுக்க வேண்டியது தான்.
இது சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு. ரெண்டு பக்கமும் புரட்டி போட்டு கலர் மாறின உடனே எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம ரொம்ப ருசியான சாப்லி கபாப். இது சப்பாத்தி, பூரி, ரொட்டி அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். சும்மா ஸ்நாக் மாதிரியாகவும் சாப்பிட்லாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ வாசனையாக இருக்கு. செய்கிறதுக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். நீங்களாம் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்ம சாப்லி கபாப். கண்டிப்பாக இதை எல்லோரும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்லி கபாப் அருமையான சாப்லி கபாப் செஞ்சாச்சு, ரொம்ப ருசியாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கும் கொடுங்க. அண்ட் என்னோடய சேனல் பேர் நாக் அவுட் ருசி. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமுக்குங்க. அப்போ நான் போடுற எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். சீக்கிரமாக உங்களை இன்னொரு எக்ஸைட்டிங் ரெசிபியோடு சந்திக்கிறேன். பை பாய்.